வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எளியமுறை கணிதத்தில் இன்றைக்கி நம்ம மீப்போவை மீச்சிம கணக்குகள் தான் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் எல்லா மாடல் சமுக்கும் மீச்சுமை மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ரெண்டாவது பார்ட்டில் வந்து இந்த பெரிய கணக்குகள் வரும்பொழுது அதை எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாடல் கணக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இன்றைக்கி நாலாவது டைப் வந்து பார்க்க போகிறோம் நாலாவது டைப்பில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருப்பாங்க எல்சிஎம் அல்லது ஹெச்எசிஎஃப் எதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெசிஎஃப்னுடைய கூடுதல் அதாவது சம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கணக்குகள் வந்து எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள் இரண்டு எண்களின் மீ போ அதாவது எல்சிஎம் வந்து நாற்பத்தி எட்டு அந்த எண்கள் ரெண்டு இஷ்டு மூணு என்ற விகிதத்தில் ஸோ விகிதம் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் கொடுத்துருக்காங்க கூட்டு தொகை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நேற்று போட்ட வீடியோவில் போமையும் விகிதமும் கொடுத்து போவை கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அப்படிதானே அந்த டெக்னிக் தான் இதிலையும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மீப்போமை கொடுத்துருக்காங்க விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் விகிதத்தை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் இருமூணு ஆறு போமையை விகிதத்தால் நம்மளுக்கு வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் போவை கிடைக்கும் இந்த இது நம்ம பா பார்த்துருக்கோம் நேரத்தை பார்த்ததுலேருந்து தான் ஃபஸ்ட்டு மீப்போவை கண்டுபிடிச்சிக்கலாம் போவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கூட்டுத்தொகையை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னால் மீ போவை தெரிஞ்சிச்சு அப்படின்னா விகிதத்தை மீ போவையால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடியது எனது அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இது டிவைட் பண்ணால் எட்டு கிடைக்கிது இந்த எட்டுங்கிறது என்னது மீ போவை ஸோ மீப்போமையை விகிதத்தினுடைய பெருக்கற்பலனால வகுத்தோம் அப்படின்னா மீப்போவை கிடைக்கும் இப்போ கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்காங்க நம்பர்ஸ் வந்து கேட்கல ஸோ இப்போ எனக்கு கூட்டுத்தொகைக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்குது ரெண்டு இஷ்டம் மூணுல ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அஞ்சு ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணால் அஞ்சு இந்த அஞ்சு என்ன பண்ணணும் மீப்போவையால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அஞ்சு இன்ட்டு எட்டு போவை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு தானே கண்டுபிடிச்சிருக்கோம் என்னஞ்சு நாற்பது ஸோ நாற்பது வந்து ஆன்சர் தான் இதுலேயே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் மீப்போவ இலை அந்த விகிதம் கொடுத்துருக்காங்களா ரெண்டு இஷ்டு மூணு ரெண்டை வந்து மீப்போவை எட்டு எட்டால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இனி ரெண்டு பதினாறு மூணால் மல்டிப்ளை பண்ணால் மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலையும் பதினாறையும் ஆட் பண்ணாலும் நாற்பது தான் அப்போ அந்த எண்களை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டே விகிதத்தை ஆட் பண்ணிவிட்டு மீப்போவையலை மல்டிப்ளை பண்ணாலே ஈஸி தானே செகண்ட்ஸாம் பாருங்கள் இன்னுமே நல்லா புரியும் இங்கே பாருங்கள் விகிதம் கொடுத்துருக்காங்க மூணு ஈஸ்ட்டு நாலு மீச்சிமை நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொகை வந்து கேட்டிருக்காங்க ஸோ மீச்சிமையும் விகிதமும் கொடுத்தாங்க அப்படின்னா மீச்சுமையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் போவ கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் மூணு ஈஸ்ட்டு நாலில் மூணையும் நாலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ மூணையும் நாளையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பனிரெண்டு பனிரெண்டை என்ன பண்ணணும் மீச்சிமை பை பனிரெண்டு ஸோ மீச்சு மையம் பன்னிரெண்டாவில் டிவைட் பண்ணால் பத்து கிடைக்குது இந்த பத்து எதை குறிக்குது மீப்போவையை குறிக்குது ஸோ இப்போ ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பத்துன்னு கிடச்சிருக்குது நான் இதுக்காக இதில் ஹெச்எஸ்சிஎஃப் எழுதுறேன் அப்படின்னா அந்த எண்கள் ஒருவேளை கேட்டால் கூட நம்ம இதில் இருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் இப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் மூணு நாள் மூணு நாளும் என்னது

மூன்று எண்களின் விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு கொடுத்துருக்காங்க மீப்போவை பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க நம்ம வந்து மீப்போவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் இவங்க மீப்போவையே கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும் கூடுதல் கெட்டதுனால விகிதத்தை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் விகிதத்தை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஸோ சிக்ஸு இப்போ விகிதங்களில் கூடுதல் வந்து ஆறு கிடைக்கிது இப்போ ஆரை என்ன பண்ணணும் மீப்போவையால் மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா டைரெக்டாக மீப்போவை கொடுத்துட்டாங்க அதனால் அப்போ பதினாறு பன்னிரெண்டையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எழுவத்தி ரெண்டு தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து எழுவத்தி ரெண்டு மீப்போவை கொடுத்தா மட்டும்தான் நம்ம மீப்போவை கண்டுபிடிப்போம் இங்கே மீப்போவையே டைரெக்டாக கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதாங்க இதிலேயே அந்த எண்கள் கேட்டாங்க அப்படின்னா இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்க அஞ்சாவது டைப்லேருந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதாவது மீச்சிமை எல்சிஎம் வந்து மீப்போவையின் ஒரு குறிப்பிட்ட மடங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை எக்ஸுன்னு எடுத்துருக்கேன் ஸோ ஒரு குறிப்பிட்ட மடங்குல இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க மடங்குங்கிற வேடு வரும் கூடுதல் கொடுத்துருப்பாங்க மடங்கு கொடுத்துருப்பாங்க கூடுதல் கொடுத்துருப்பாங்க ஹெச்எசிஎம் அல்லது எல்சிஎம் ஹெச்எசிஎஃப் அல்லது எல்சிஎம் ஏதாவது ஒன்று கேட்பாங்க மீப்போவை அல்லது மீச்சி ஏதாவது கேட்பாங்கன்னு செம்ம பாருங்க ரெண்டு எண்களினுடைய மீச்சுமை வந்து என்ன கொடுத்துருக்காங்களா மீப்போவையின் பன்னிரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மீச்சும அப்படிங்கிறது மீப்போவையை போல் எத்தனை மடங்கு பன்னிரெண்டு மடங்கு மீச்சுமை மற்றும் மீப்போவினுடைய கூடுதல் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நானூற்றி மூணு ஸோ மீச்சுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கூடுதல் கொடுத்துருக்காங்களா கோடு வந்து கூடுதல் ஸோ கூடுதல் அப்படின்னா மடங்கு கொடுத்துருக்காங்களா மடங்கில் வந்து ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கூடுதல் வந்திருக்கு மடங்கு வந்திருக்கு மடங்கில் வந்து ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்த நம்பர் என்னது பதிமூணாக எடுத்துக்கலாம் ஸோ ஒன்று ஆட் பண்ணால் பதிமூணு தானே ஸோ அதை எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலை நம்ம இந்த பதிமூணாக டிவைட் பண்ணணும் ஸோ நானூற்றி மூணு தான் கூடுதல் இப்போ அதை எதால் டிவைட் பண்ணணும் ப எல்லாமே டிவைட் ஆகுற நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்த உடனே டிவைட் ஆகுமா ஆகாதான்லாம் யோசிக்க வேண்டாம் ஸோ இப்போ நம்ம பதிமூணாக டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ பதிமூணால் டிவைட் பண்ணலாமா அப்போ என்ன கிடைக்கும் மூ பதிமூணு முப்பத்தி ஒன்பது ஸோ மீதி ஒன்று ஒரு பதிமூணு பதிமூணு அப்போ எத்தனை வரும் முப்பத்தி ஒன்று தான் ஆன்சர் முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா மீப்போவையை குறிக்கும் ஏன் மீ போவை அப்படின்னா பாருங்கள் நம்ம இப்போ வந்து நார்மலாக இப்போ எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படி அதாவது மீப்போவை தான் முப்பத்தி ஒன்று கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மீச்சுமையானது மீப்போவையின் பன்னிரெண்டு மடங்கு அப்போ நம்ம வந்து அது ஈக்குவேஷனாக எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் எல்சிஎம் ஈக்குவல்ட்டு இல்லைனா மீச்சுமை ஈக்குவல்ட்டு அப்படி எடுத்துக்கலாமா ஸோ எல்சிஎம் ஈக்குவல்ட்டு பனிரெண்டு மடங்கு இதைப்போல் பனிரெண்டு மடங்கு மீ போவ ஹெச்எஸ்சிஎஃப் போல் பன்னிரெண்டு மடங்குது நான் இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட் போவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா மறந்துடும் இப்போ இதில் வந்து ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்சிஎம்யும் ஹெச்எஸ்சிஎஃப் ஹெச்எசிஎஃப்ஃபையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் பன்னிரெண்டு கிடைக்கணும் சாரி இந்த நானூற்றி மூணு கிடைக்கணும் அப்படி தானே ஸோ எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்எஸ்சிஎஃப் ஈக்குவல்டு

எல்சியம் என்ன வரும் எல்சியம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க மீப்போவையின் பன்னிரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ பன்னிரெண்டையும் எதையும் மல்டிப்ளை பண்ணணும் முப்பத்தி ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஷார்ட்கட் வந்து என்னது அப்படின்னா மீ மீப்போவனுடைய பன்னிரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்போ கூடுதலை அந்த இருந்து ஒன்றை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரையும் மடங்கையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும் மடங்கு வந்து நம்ம கூட்டின மடங்கு கிடையாது ஒரிஜினல் மடங்கால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும் ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கூடுதல் மீச்சமாக கேட்டாங்க அப்படின்னா இது இப்போ இரண்டாவது சம் பாருங்கள் நல்லாவே புரியும் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு இரு எண்களின் மீப்போம ஆனது மீ போவையின் இருபது மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டினுடைய கூடுதல் மீ போவ கூடுதல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் கேட்டிருக்கிறது மீ கேட்டிருக்காங்க மடங்கு கூடுதல் வந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும் மடங்கில் வந்து அடுத்த நம்பர் எடுத்துக்கணும் அப்போ இருபத்தி ஒன்று கூடுதலாக இருபத்தி ஒன்றால் டிவைட் பண்ணிக்கலாமா ஈஸியாக வந்து டிவைட் ஆகும் ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் டேரெக்டாக எதை குறிக்கும் மீ போவையை தான் குறிக்கும் ஸோ ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று மீதி நாலு நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு இருபத்தொன்று இருக்குது மீதி சீரோ நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது எதை குறிக்குது போவையை வந்து குறிக்குது இது டைரெக்டாகவே போவை தான் கேட்டிருக்காங்க மீ மீப்போமை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நூற்றி இருபதையும் மறுபடி இருபதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மீ மீப்போமை கிடச்சிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் அடுத்த டைப் வந்து கிடச்சிரும் இப்போ இதில் பாருங்கள் அதே மாதிரி தான் எல்சிஎம் வந்து ஒரு குறிப்பிட்ட மடங்குன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மடங்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் கூடுதல் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அதே இதை தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மடங்குன்னு கொடுத்துருக்காங்க பனிரெண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் கொடுத்துருக்காங்க ஸோ கூடுதல் மடங்கு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் மடங்கை வந்து அடுத்த நம்பரை எடுத்துக்கணும் பன்னிரெண்டு ஒன்றா ஆட் பண்ண என்ன வரும் பதிமூணு இப்போ கூடுதலாக பதிமூணு டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்னது கிடைக்கும் மிபோவை கிடைக்கும் ஸோ நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் அப்போ நானூற்றி மூணு பை பதிமூணு இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது எதை குறிக்கிது மி போவை ஹெச் சிஎஃப்ஓ வந்து குறிக்குது ஸோ இந்த ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரியும் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு மறக்காது அதுக்காக தான் ஸோ இப்போ முப்பத்தி ஒன்று மீசே மீப்போவை ஹெச்எஸ்சிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எண் மற்றொரு எண் மீப்போவை மீச்சுமை நம்ம இது ஃபஸ்ட்டு டைப்பாக பார்த்துருப்போம் அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ மீப்போவை மீச்சுமை வேணும் அப்படின்னா மீப்போவையும் மடங்கையும் மல்டிப்ளை பண்ணோம் மேலே பார்த்தாலும் அதே தான் அதுக்கப்புறம் ஒரு எண்ணால் டிவைட் பண்ண போது நமக்கு என்ன கிடைக்கும் மற்றொரு எண் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மட்டும் கொஞ்சம் ப்ரொசிஜரைஸாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் ஷார்ட்கட் உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி ஒன்றை ஒரு வாட்டி போட்டுக்கோங்க அது வந்து மீ போவை அதுக்கப்புறம் மீப்போவை வந்து பனிரெண்டு மடங்கு பனிரெண்டால் மீப்போவையை மல்டிப்ளை பண்ண என்ன கண்டு வைக்கும் மீச்சுமை அப்போ போவையும் போட்டாச்சு மீச்சுமையும் போட்டாச்சு இப்போ கீழே வந்து ஒரு எண்ணால் டிவைட் பண்ணலாம் ஒரு எண் அப்படிங்கிறது என்னது தொண்ணூற்றி மூணு இப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மற்றொரு கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம வந்து டேரெக்டாக மீப்போவை மீச்சமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாடலில் செஞ்சுருப்போம் இங்கே வந்து கொஞ்சம் இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து அதை வந்து இந்த இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நீங்கள் பெருக்கி ஆன்சர் வகுத்துலாம் கண்டுபிடிக்க வேண்டாம் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் எல்லா நம்பருமே இருக்கும் ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்றால் கேன்சல் பண்ணிக்கலாம் மூணு மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு ஸோ மீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நூற்றி இருபத்தி நாலு தான் ஆன்சர் ஸோ அடுத்த சம் வந்து நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு நல்லா தரவாக புரிஞ்சிடும் ஸோ இந்த சம் பாருங்கள் அதே மாதிரி அதே மாடல் தான் நம்ம ஷார்ட் க ஷார்ட்டாகவே வந்து சால்வ் பண்ணலாம் மீ போமை வந்து போவையின் இருபது மடங்குன்னு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் வந்து இருபது மடங்கு ஹெச்எசிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஸோ இந்த கூடுதல் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் மடங்கினுடைய அடுத்த நம்பர் எடுத்துக்கணும் அதெல்லாம் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இருபதுனா இருபத்தி ஒன்றால் டிவைட் பண்ணுவோம் அப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மீப்போவை கிடைக்கும் ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தொன்று இருபத்தொன்று மீதி நாலு நாற்பத்தி ரெண்டுனா ரெண்டு ஜீரோ நூற்றி இருபது நூற்றி இருபது அப்படிங்கிறது எது ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஹெச் சிஎஃப் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எல்சியாக வேணும் அப்படின்னா மடங்கு எத்தனை மடங்கு இருபது மடங்கு மறுபடியும் ஒருக்கா ஹெச் சிஎஃப் வந்து போடணும் ஏன்னா ரெண்டு இருபது மடங்கு ஹெச் சிஎஃப் அப்படிங்கிறதுனால அது வந்து மீப்போமே இப்போ ஒரு எண்ணால் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மற்றொரு எண்ணோடைய மதிப்பு வந்து கிடைக்கும் ஸோ சிம்பிள் ஸோ இருபது மடங்குனா இவன்னா எடுத்துகிட்டு கூடுதலாக டிவைட் பண்ணிக்கோங்க அப்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுக்கப்புறம் மடங்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா ஹெச்எஸ்சிஎஃப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாலே போதும் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அறநூறு ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு புரியும் பொழுது புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே மறக்காது ரொம்ப சிம்பிளாக தனராம நம்ம வந்து என்ன செய்வோம் ஆன்சர் வந்து போடுவோம் ஸோ இப்போ இன்னொரு சம் பாருங்கள் அதே மாடலில் தான் இரண்டு எண்களின் மீச்சிமை மீப்போவையின் ஆறு மடங்கு ஸோ மீச்சிமங்கிறது ஆறு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க மீப்போவையினுடைய கூடுதல் வந்து இரநூத்தி பத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண் இந்த எண் கேட்கல மீப்போவை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஆறுனா ஏழால் டிவைட் பண்ணும் அப்போ இந்த டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் எதை குறிக்கும் டைரெக்டாக மீப்போவை தான் அப்போ மீப்போவை நம்மளுக்கு என்னது முப்பது ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலே இதில் இருந்து மூணு நாலு கணக்கு நம்மளால் செய்ய முடியும் ஸோ அடுத்து டைப் செவன் இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரெண்டு எண்களினுடைய பெருக்கு தொகை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எல்சியம் அல்லது மீச்சுமை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு மதிப்பு வந்து கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி பெருக்கு தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீப்போவை கொடுத்துருந்தாங்கன்னா மீப்போவையால் டிவைட் பண்ணணும் மீச்சுமையோட மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீச்சுமையால் டிவைட் பண்ணணும் அவ்வளோதான் ஆன்சர் ஸோ இப்போ பெருக்கு தொகை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூறு மீப்பூவை வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து அஞ்சு அளவு வந்து டிவைட் பண்ணாலே போதும் இது எதுக்கு என்ன மாடல் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோன்னா அதே தான் அங்கே ரெண்டு எண்கள்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மீச்சுமை மீப்போவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கே ரெண்டு எண்களையும் மல்டிப்ளை பண்ணி தெரிஞ்ச ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஜோடி வந்து தெரிஞ்ச மதிப்பு அதனால் ஆயிரத்தி அறநூறுவா மேலே போட்டிருப்போம் மீப்போவை வந்து அஞ்சு ஸோ அதை வந்து கீழே போட்டுட்டு நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று ஸோ பத்துன்னு எடுத்துக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் இறைஞ்சி பத்து மீதி ஸீரோ அப்படியே போட்டுக்கலாம் முந்நூற்றி இருபது தான் ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ இடத்த சம் பாருங்கள் இரு எண்களின் பெருக்கு தொகையை கொடுத்துருக்காங்களா மீச்சிமை கொடுத்துருக்காங்க போவை கேட்டிருக்காங்க இதுக்கும் அதேமாதிரி தான் இப்போ பெருக்கு தொகையை எதை பண்ணணும் மீச்சிமையால் டிவைட் பண்ணணும் ஸோ இரநூறுவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சர் வந்து ஃபோர் இதுதான் வந்து ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ சம் பாருங்கள் இரு எண்களின் மீச்சுமே மீப்போவையின் பெருக்கற்பலன் இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களுடைய வித்தியாசம் வந்து ரெண்டு அப்படின்னா அந்த எண்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ மீச்சுமே மீப்போவின் பெருக்கற்பலன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கொடுக்கல வித்தியாசம் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எண்கள் கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன கான்செப்ட்னா மீச்சுமையும் மீப்போவையும் மல்டிப்ளை பண்ணுறதும் அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரெண்டினுடைய பெருக்கு தொகையும் ஈக்குவலாக இருக்கணும் அந்த எண்கள் ஆப்ஷனெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் எல்லாத்துக்குமே வந்து வித்தியாசம் ரெண்டு தான் வருது வருது ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஷனில் உள்ள ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு எந்த ஆன்சர் வரணும் இருபத்தி நாலு வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் ஈ நாள் எட்டு வரல ஆறு நாள் இருபத்தி நாலு வருது என்ஆர் நாற்பத்தி எட்டு ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது எட்டு இன்ட்டு பத்து எண்பது ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது அப்போ இதுதான் ஆன்சர் ஆறு நாலு தான் ஆன்சர் ஏன்னா மீச்சுமா மீ போய் மல்டிப்ளை பண்ணுறது ரெண்டு எண்களுடைய பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் இன்னைக்கு எடுத்துருக்க சம்ஸ் வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் அந்த வந்து பேலன்ஸ் இருக்குது நம்ம நாளைக்கு வந்து பாத்துடலாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க